ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பின்னர் காற்று மாசு குறைந்திருப்பதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புள்ளி விவரங்களுடன் தெரிவித்துள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதி கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா நிறுவனம் முறையீடு செய்தது இந்த வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான மூவர் குழுவை அமைத்தது இந்த குழுவானது தூத்துக்குடி சென்று ஆலை மற்றும் ஆலையை சுற்றியுள்ள ஊர்களில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டது இந்த நிலையில் மூவர் குழு கூட்டம் சென்னையில் உள்ள எழிலகத்தில் நடைபெற்றது இதில் நிறுவனம் பொதுமக்கள் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் நடைபெற்றது அப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தூத்துக்குடியில் மேற்கொள்ளப்பட்ட காற்று மாசு குறித்த ஆய்வறிக்கையை மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் மூவர் குழு முன் சமர்ப்பித்தார் அதில் ஸ்டெர்லைட் ஆலை இயங்கிக் கொண்டிருந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எடுக்கப்பட்ட காற்று மாசு பரிசோதனையில் ஒரு கண மீட்டரில் இருபது புள்ளி பூஜ்ஜியம் கிராம் சல்பர் டை ஆக்சைடும் பதினைந்து புள்ளி பூஜ்ஜியம் கிராம் நைட்ரஜன் டை ஆக்சைடும் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஆலை மூடப்பட்ட பின்னர் அக்டோபர் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் எடுக்கப்பட்ட காற்று மாசு பரிசோதனையில் சல்பர் டை ஆக்சைடு ஐந்து மைக்ரோகிராம் அளவிற்கும் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஏழு மைக்ரோகிராம் அளவிற்கும் குறைந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜி எஃப் எக்ஸ் அவுட் இதன் மூலம் ஸ்டெர்லைட் ஆலை இயங்கிக் கொண்டிருந்தபோது காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தியது தெளிவாவதாக வைத்தியநாதன் குறிப்பிட்டார்